தரிசனமாலய தரிசனம். மாவட்டம் மப்பேடு சிங்கீஸ்வரர் திருக்கோவில் மூல நட்சத்திரக்காரர்கள் குறை நீக்கும் கோவில் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயமாக திகழ்கிறது. இங்கு அமைந்திருக்கும் சிவலிங்கம் சுமார் 5000 ஆண்டு பழமையான லிங்கமாக கருதப்படுகிறது. இது மோகினி அவதாரம் எடுத்த திருமால் தன்னுருவம் பெற வழிபட்ட தலம். அனுமன் வீணை இசைக்க, சிங்கி என்ற பெயர் கொண்ட நந்தி மிருதங்கம் வாசிக்க, சிவபெருமான் ஆடி மகிழ்ந்த அற்புத ஆலயம். இந்த தலத்தில் அனுமன் வீணை தாங்கி இருக்கும் கோலம் கொண்டு இருக்கிறார். இசைத்துறையில் புகழ்பெற ஆசைப்படுபவர்கள் வணங்கி அருள் பெற வேண்டிய திருத்தலம். இந்த ஆலயம் மூல நட்சத்திரக்காரர்களின் குறை நீக்கும் கோவில் என சிறப்பு கொண்ட ஆலயமாக திகழ்கிறது. சமயம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து அமிர்தம் வெளிப்பட்டது. அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக திருமால் மோகினி வடிவம் எடுத்தார். பின்னர் தன்னுடைய உண்மையான பெருமாள் வடிவத்தை பெறுவதற்காக அவர் வழிபட்ட தலம் இது என்பதால் மெய்ப்பேடு என்று பெயர் பெற்றது. மெய் என்றால் உண்மை, பேடு என்றால் பெண். இப்படி பெயர் கொண்ட மெய்ப்பேடு என்பதே காலப்போக்கில் மருவி மப்பேடு என்று ஆனதாக கூறப்படுகிறது.
இந்த ஆலயத்தின் அமைப்பை பற்றி சற்று தெரிந்து கொள்ளலாம். இங்கு அமைந்திருக்கும் ராஜகோபுரம் தென்கிழக்கு திசை நோக்கி 5 நிலைகளை கொண்டு 7 கலசங்களை தாங்கி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. ராஜகோபுரம் முழுவதுமே கலைநயமிக்க சிற்பங்கள் மூலம் கதைகளை எடுத்து சொல்வது போல கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளிக்கின்றன. இந்த ஆலயமானது கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவற்றை உள்ளடக்கி அமைந்துள்ளது. கருவறை முன் உள்ள அர்த்த மண்டபம் இரு வரிசையில் 4 தூண்கள், முன் மண்டபம் 12 தூண்கள் தாங்கி நிற்கின்றன. இத்துடன் விஜயநகர காலத்து பூ வேலைப்பாடுகள், இறை உருவங்கள், விலங்குகள் அழகுபட செதுக்கப்பட்டுள்ளன. மகா மண்டபத்தின் முன்பாக செவ்வக வடிவ முன் மண்டபம் அமைந்துள்ளது. தென்புற நுழைவு வாயிலில் நடராஜர் சபை அமைந்திருக்கிறது. அர்த்த மண்டபத்தின் புறசுவரின் தெற்கே விநாயகர், வடக்கே துர்க்கை ஆகியவர்களின் திருமேனிகள் உள்ளன. கருவறையை சுற்றி தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா, அதன் அருகே சண்டிகேஸ்வரர் ஆகியோர் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றனர்.
ஆலய சுற்றில் இடதுபுறம் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருக பெருமான், ஸ்ரீதேவி பூதேவியுடன் கூடிய ஆதிகேசவ பெருமாள், வீரபாலீஸ்வரர், வீணை ஆஞ்சநேயர், காலபைரவர், சூரியன் ஆகியோரது சன்னிதிகள் அமைந்துள்ளன. சுவாமியின் சந்நிதிக்கு வலதுபுறம் அம்மன் சந்நிதி அமைந்துள்ளது. நறுமணம் மிகுந்த மலருக்கு உரியவள் என்ற பொருளில் ஸ்ரீ புஷ்ப குஜாம்பாள் என்ற திருநாமத்துடன் அன்னை காட்சி தருகின்றாள். இவளே பூமுளை நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றாள். சதுரமான கருவறையில் நின்ற கோலத்தில் கிழக்கு முகமாய் வீற்றிருந்து அருளாசி வழங்குகின்றாள். சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதைப் போலவே ஆடி மற்றும் தை மாதத்தின் வெள்ளிக்கிழமைகளில் இந்த அன்னைக்கு இந்த கோவிலில் விசேஷ பூஜை அலங்காரம் செய்வது சிறப்பு. லலிதா சகஸ்ர நாமத்தை இங்கு நினைவுபடுத்துவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தின் தல மரமாக இளந்தை மரமும் தல தீர்த்தமாக வெண் தாமரை குளமும் உள்ளன. இந்த ஆலயத்தில் உள்ள நந்தி மண்டபத்தின் முன்பாக நவ வியாகரண கல் என்னும் சிறிய கருங்கல் ஒன்று காணப்படுகிறது. தீராத மூட்டுவலி உள்ளவர்கள் மருத்துவம் பார்ப்பதோடு நில்லாமல் இந்த கல்லின் மீது நம்பிக்கையோடு ஏறி நின்று நந்தியையும் இறைவனையும் மனமுருகி வேண்டிக் கொண்டால் வலியின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்கிறார்கள்.
இந்த வழிபாட்டை பிரதோஷம் மற்றும் கார்த்திகை சோம வாரங்களில் செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் இங்கு பலன் பெற்ற பக்தர்கள். இங்கு அமைந்திருக்கும் வீணை ஆஞ்சநேயர் பற்றிய சுவாரஸ்யமான குறிப்பு ஒன்று உண்டு. சிவபெருமான் திருநடனம் புரிந்த இந்த ஆலயத்தில் ஈசனின் நடனத்திற்கு ஆஞ்சநேயர் வீணை வாசித்ததாக கூறப்படுகிறது. வீரபாலீஸ்வரர் சந்நிதியின் எதிரில் நின்று ஆஞ்சநேயர் வீணையை இசைத்து சிவபெருமானின் அருளை பெற்றதாக தல புராணம் தெரிவிக்கிறது. இங்கு ஒவ்வொரு நாளும் மாலையில் ஸ்ரீ ஹனுமன் தோன்றுகிறார். அமிர்த வர்ஷினி ராகத்தில் பாடுகிறார். ஸ்ரீ ஹனுமன் இங்கு இருப்பதால் இது மூல நட்சத்திரத்தின் பரிகார ஸ்தலமாகும். ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதேபோல் வீணையை கையில் ஏந்தியிருக்கும் கலை மகளான சரஸ்வதி தேவியும் மூல நட்சத்திரத்தில் தோன்றியவர். எனவே இந்த தலத்தில் வீணையுடன் அருள் பாலிக்கும் ஆஞ்சநேயரை வணங்கினால் இசைத்துறையில் சங்கீத சக்கரவர்த்தியாகலாம் என்றும், இந்த தலம் மூல நட்சத்திரம் உள்ளவர்களின் குறைகளை நீக்கும் தலம் என்றும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த ஆலயத்தின் தல புராணம் பற்றி பார்க்கலாம். ஒரு சமயம் திருவாலங்காட்டில் சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார். அப்போது மிருதங்கம் வாசித்த சிங்கி என்னும் பெயர் கொண்ட நந்தி தேவன் சிவபெருமானின் நடனத்தை காணாமல் தான் வாசிக்கும் இசையிலேயே கவனமாக இருந்தார். எம்பெருமானார் ஆடிய நடனத்தை காண முடியவில்லையே என்று எண்ணி அவர் வருந்திய போது, அன்றிரவு அவர் கனவில் இறைவன் தோன்றி மேய்ப்பேடு திருத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டால் மீண்டும் எனது காட்சியை காணலாம் என்றார். அதன்படி மேய்ப்பேடு சென்ற சிங்கிக்கு சிவபெருமான் நடனமாடி காட்சி தந்தார். இதனால் இந்த தலத்தின் இறைவன் சிங்வி பிளஸ் ஈஸ்வரன் சிங்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலில் மற்ற சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. பிரதோஷம், ஐப்பசி அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம், ஆவணி சதுர்த்தி உள்ளிட்ட விழாக்கள் மிக விமர்சையாக நடைபெறுகிறது.
இது மிகவும் தொன்மை வாய்ந்த திருக்கோவில். விஸ்வநாதன் நாயக்கர் ஆட்சியில் அமைச்சராக புகழ்பெற்று விளங்கியவர் அரியநாத முதலியர். இவர் திருமலை நாயக்கரிடம் அலுவலராக இருந்த காலத்தியப்ப முதலியரின் மகன் ஆவார். இவரே விஸ்வநாதன் நாயக்கர் காலம் முதல் இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலம் வரை முக்கிய ஆலோசகராக விளங்கியவர். இந்த ஆலயத்தின் 5 நிலை ராஜகோபுரம், மதுர் சுவர், கல் மண்டபம், வசந்த மண்டபம் முதலானவற்றை அரியநாத முதலியாரே கட்டியதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் இந்த பகுதி முதலியார் சமூகத்தினர் பாண்டிய நாட்டிற்கு குடியேற்றப்பட்டனர். சோழ வந்தான், திருநெல்வேலி முதலிய பகுதிகளில் இவர்கள் குடியேறினர். இன்றும் இவர்கள் தொண்டை மண்டல முதலியார் என வழங்கப்படுகின்றனர். முந்தைய காலத்து தொண்டை நாடு 24 கோட்டங்களையும் 79 நாடுகளையும் கொண்டு விளங்கியதை தொண்டை மண்டல சதகம் குறிப்பிடுகிறது. செங்காடு கோட்டத்தில் செங்காடு நாட்டில் அமைந்த ஊராக மப்பேடு விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வின் போது ஆலயத்தின் பிரதான கோபுர உச்சியில் கிபி 1947 ஆண்டு தொல்லியல் ஆய்வு அறிக்கையில் இரண்டாம் ஆதித்ய கரிகால சோழன் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. அந்த கல்வெட்டில் இந்த கோவிலில் விளக்கு எரிப்பதற்கு கொடையளிக்கப்பட்ட விவரமும், இந்த ஆலயம் கிபி 967 இரண்டாம் ஆதித்ய கரிகால சோழனால் கட்டப்பட்டது என்பதையும் உறுதி செய்கின்றது. இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த கோவில் எங்கு அமைந்துள்ளது? சென்னை அருகே திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியிலிருந்து பேரம்பாக்கம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது மப்பேடு திருத்தலம். பூந்தமல்லியிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்திலிருந்து 41 கிலோமீட்டர் தூரத்திலும், ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 38 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த திருத்தலம் இருக்கிறது.